கனடாவுக்கு அனுப்புவதாக இலங்கையர்களை ஏமாற்றிய இளம்பெண் கொழும்பில் ராஜ வாழ்க்கை. கனடாவில் வேலை வாய்ப்பினை பெற்றுத்தருவதாக கூறி பெருந்தொகை பணத்தை மோசடி செய்த பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினர் இதனை தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் பல்வேறு பிரதேசங்களில் வசிக்கும் 14 பேரை ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளதாகவும் புலனாய்வு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற 37 வயதுடைய சந்தேக நபர் சொகுசு வாழ்க்கையினை வாழ்ந்து வருவதாகவும் கனடாவில் வேலை வழங்குவதாக 2 பெண்கள் உட்பட 14 பேரை ஏமாற்றியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு, வத்தளை பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுக்கொண்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் வேலைவாய்ப்புக்காக காத்திருந்த பலர் இவரின் பொய்யான வாக்குறுதிகளால் ஏமாற்றப்பட்டு பணத்தை கொடுத்து வேலைகளை இழந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு ஏமாற்றப்பட்டவர்களின் நம்பிக்கையினை பெறுவதற்காக அவர்களிடம் போலி ஆவணங்களை தயாரித்து வழங்கியுள்ளார். மேலும் அவற்றில் தூதரகத்தால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் பிரபல நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டதாக கூறப்படும் போலி ஆவணங்கள் உள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் வத்தளை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார்.